ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. எல்லாம் அவங்க அசோக். நம்ம இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷாகி த டாகி. இது 2006 ரிலீஸ் ஆன ஹாலிவுட் காமெடி மூவி. இதுக்கு ஐஎம்டிபி வந்து 4.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி ஒரு நாயை பிடிக்கிறதுக்காக சைனாவுக்கு வராங்க. அங்கே இந்த நாய் சாகாவரம் பெற்ற நாயின்றதுனால பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்படியே நம்ம டைட்டிலில் போடுறாங்க ஷாகி த டாக் அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியோ அண்ட் ஹீரோவை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு டாகிஸே பிடிக்காது, ஆனால் அவங்க பொண்ணு என்னென்னா அனிமல்ஸ்க்காக போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரை காட்டுறாங்க. அப்போது இந்த படம் வரும்போது மேபி இவர் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், பட் இப்போ தெரியாத ஆளே கிடையாது. இவர் இந்த படத்தில் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கார். பட்டாசுனா ஆயிரம் வாழா சரம், இதுதான் இந்த நாய்க்கு கிடச்ச வரோங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த நாயோட டிஎன்ஏ எடுத்து மனுஷனுக்குள்ளே செலுத்தினா மனுஷனால 700 வருஷம் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கட் பண்ணி அப்படியே அத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த நாயும் அந்த இடத்துலேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு, அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம ஹீரோவோட பொண்ணு அந்த நாயை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சத்யராஜ் நடித்த படம் அடித்தடி உன் கையை நான் ஒரே கடிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை அந்த ஷாகி கடிச்சிருது. அதுக்கப்புறம் இவரோட பிஹேவியர்ஸ் லைட்டாக நாய் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவர் இந்த ஷாகி டாகியை நாய் பிடிக்கிறவங்கக்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இவரோட பிஹேவியர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த நாயை போய் நம்ம ஒரு வேடிக்கு பார்த்தா ஏதாவது நமக்கு ஐடியா கிடைக்கும் சொல்லிட்டு இந்த நாய்கிட்ட போய் உன்னால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நாய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போக போக அவரே கொஞ்ச நேரத்தில் நாயாக மாறிடுறாரு. சுற்றி இருக்க நாய்கள்லாம் ஆச்சரியப்படுது. அதுக்கப்புறம் இவரே நாய் மாறி இருக்கும் போதே வீட்டுக்கு வந்ததுனால எல்லாம் ஷாகி தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷாகி ஷாகின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் பாராத்திரி நைட் ஆனனே இவரும் பழையபடி மனுஷனை மாறிடுறாரு. அதுக்கப்புறம் நைட் ஆனால் மற்றவன் போடுவான் பாய், ஆனால் நான் மட்டும் மாறுவேன் நாயிங்கிற மாதிரி இவர் நைட் ஆனால் நாயாக மாற ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் கல்யாண நாளுக்கே இவர் நாய் மாதிரி தான் போயிட்டு இருக்காரு, ஆனால் எல்லாரும் நாய் தான் வந்திருக்கு நினச்சிட்டு இருக்காங்க, மனுஷன் நினைக்கல. அதுக்கப்புறம் ஆர்மிஸ் கிட்டே இருக்கும் வெப்பன் நான் தாண்டாவும் அப்பன்ன்ற மாதிரி ஸ்கிராம்பிள் லெட்டர்ஸ் மூலமாக ஐஎம் யுவர் டேடுன்னு சொல்லிட்டு பசங்க கிட்டே ப்ரூஃப் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு எப்படியோ தெரிஞ்சு ரெண்டு நாயகமும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு நாயகமும் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷாகி த டாகி இது உண்மையிலே தப்பிச்சு போயிடுது. அது நேரம் இவங்க வீட்டுக்கு போனோன்னே இப்போ வந்திருக்கிறது அப்பன் நினச்சிட்டு இருக்காங்க மற்றவங்க. பறவையெல்லாம் வானத்தில் பறக்குது, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் செம காமெடி மூவி பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.